முயன்றால் இல்லை முயலாவிட்டால் உனக்கு இன்றி ஏதும் இல்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ காலேஜஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஆகிட்ட தான் இன்றைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ஏதாவது யூஜி கோர்ஸ் முடிச்சு எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு எம்பிஏ காலேஜஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்பிஏ அப்படின்னா பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து டூ இயர்ஸ்க்கான பிஜி டிகிரி அதாவது யூஜி எந்த யுஜி படித்தாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்தது இந்த மாதிரியான எம்பிஏ டிகிரி வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் எப்படின்னாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்திய எம்பிஏ டிகிரியாக தான் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டிகிரிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எந்த யுஜி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயுமே வந்து கிடைக்கிது அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த மோடில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களோட பெஸ்ட் ஆப்ஷனாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த எம்பிஏ தான் வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க போகிறீங்களா இல்லை ரெகுலர் மோடில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்களா டிஸ்டன்ஸ் மோடில் படிக்க போகிறீங்களா இல்லை ஆன்லைனில் வந்து படிக்க போகிறீங்களா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய ஆன்லைனில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் மோடில் நீங்கள் படிக்க போகிறீங்களா அப்படி இல்லைன்னா பார்ட் டைம் காலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோட்ல படிங்க அப்போ வந்து நாலேஜ் நிறைய கெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த மோடில் வந்து இந்த எம்பிஏ படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எம்பிஏ பொறுத்தவரை எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த காலேஜில் எந்த ஸ்ட்ரீம் இருக்கோ அந்த எம்பிஏக்கு போய் அட்மிஷன் வந்து போட்டுவாங்க பட் நீங்கள் வந்து அப்படி பண்ணாமல் முதல்ல வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீமாக இருக்கணும் ஸ்ட்ரீம் பொறுத்தவரை எம்பியில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹச்ஆர் ஆரம்பிச்சு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் லேட்டராக இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டெஃபென்ஸ் ரிலேட் ஆனது கூட அவைபிளாக இருக்குது அக்ரி பிஸ்னஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லேட்டாக இது மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே கண்டிப்பாக எம்பியில் வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஃபீல்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க காலேஜ் சூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த மோடில் படிக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வந்து எம்பியில் சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்பிஏ தான் படிக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ரெகுலர் மோட்ல படிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு டாப் லெவல் காலேஜஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான டாப் லெவல் ஐஐஎம் பி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி எம்பிஏ பொறுத்தவரை எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கேட்டு மேட்டு இது மாதிரி ஜி மேட் இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் இப்போ கேட்லாம் வந்து பார்த்தா டாப் லெவலில் இருக்க ஐஏஎம்ஸ் போகணும்னு ஆசை அதுக்கான எக்ஸாம்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பி ஸ்கூல்ஸுக்காக வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த காலேஜில் படிக்க விரும்புகிறீங்க அதாவது எந்த பி ஸ்கூலில் படிக்க விரும்புகிறீங்க இல்லை எந்த காலேஜில் படிக்க விரும்புகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க இதுவே தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய எம்பிஏக்கு நல்ல காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பிளேஸ்மெண்ட்டும் நிறைய காலேஜ்ல வந்து தந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டான்சர்ட் வந்து எல்லாம் எக்ஸாம் வந்து பார்த்தா எம்இ எம்டெக் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் தமிழ்நாடு காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் பொறுத்தவரை எழுதலாம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோட் தான் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கங்க இது வந்து காலேஜ் உங்களுக்கு வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேஷனல் லெவலில் வந்து சேஞ்ச் ஆகும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நிறைய காலேஜில் ஸ்கோர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு டாபிக் எது ரிலேட்டடாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷிலேருந்து ரீசனிங்லேருந்து இது மாதிரியான டாப்பிக்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய வந்து காம்படிஷன் இருக்கும் இந்த மாதிரியான எம்பிஎல் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக டாப் லெவல் காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் வந்து படிக்கணுமோ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க நீங்கள் டாப் லெவல் காலேஜ்ல எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு லேக் கணக்கில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக எப்படி வந்து உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அந்த மாதிரியான பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான காலேஜஸ் எந்த காலேஜில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னோ அதோட ஃபீஸ் டீட்டெயில் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் உங்களால் எக்கனாமிக்கலாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காலேஜோட ரேங்கிங் வந்து பாருங்க ரேங்கிங் பொறுத்தவரைக்கும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து எல்லா காலேஜுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா பி ஸ்கூல்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ காலேஜஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரேங்கிங் பாருங்கள் அந்த ரேங்கிங்கில் அந்த காலேஜ் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள் இந்த என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிளேஸ்மெண்ட்டு காலேஜோட டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜுக்கு எப்படி வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க இது பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க எந்த காலேஜ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து பாருங்க மோஸ்ட்லி வந்து டாப் லெவல் பி ஸ்கூல்ஸ் ஐஏஎம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து பிளேஸ்மெண்ட் வந்து தந்துருவாங்க அதனால வந்து பார்த்தா நீங்க எந்த காலேஜ் எயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எந்தெந்த கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான டீட்டெயிலும் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்னு ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அலுமினிய நெட்ஒர்க்கையும் செக் பண்ணி பாருங்கள் அலுமினிய நெட்வொர்க்னா வந்து பார்த்தா அந்த காலேஜில் படிச்சவங்க எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க மாதிரி டீடெயிலும் வந்து அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டுப்பாங்க ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பார்த்து நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல காலேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் யூஜி டிகிரி மட்டும் முடிச்சு போகும்போது உங்களோட சேலரி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாப் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது பட் இந்த மாதிரியான அது அதுவும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜில் நீங்கள் படித்து போனிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா எம்பிஏ நல்ல காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளேஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் கொஞ்சம் நல்ல லெவலில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நியூ ஸ்கில் செட் அதாவது புதுசாக ஏதாவது கற்றுக்கறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரியான எம்பியில் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும்போது புதுசாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் டிகிரிலாம் படிக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு டாப் லெவல் காலேஜஸ் இல்லைன்னா கொஞ்சம் நல்ல எம்பிஏ காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் அது வந்து மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் வந்து பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இந்த மாதிரியான எம்பிஏ கோர்சஸ்லாம் நீங்கள் முடிக்கும்போது பட் ஒன்னே ஒன்று மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என்ன பார்த்து காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ளேஸ்மெண்ட் எப்படி தராங்க அந்த மாதிரி ரெண்டு டீட்டெயிலாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏ காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கெரியர் வந்து சூப்பராக அமையும் அப்படிங்கிற எந்த விதமான கேள்விக்குரியுமே இல்லை ஸோ இந்த வீடியோ மூலிமா எப்படி ஒரு எம்பிஏ காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்